நேயர்களுக்கு அன்பும் நன்றிகளும் அதிமுக பொதுக்குழு இந்த இருபது விஷயங்களை நீங்க கவனிச்சிங்களா ஒத்தையா ரெட்டையா என்ற பஞ்சாயத்தில் பஞ்சராகி போனது அதிமுக பொதுக்குழு எம்ஜிஆர் மாளிகையில் நடந்த அடிதடி ஒற்றை தலைமை தீர்மானத்தை பொதுக்குழுவில் கொண்டு வரக்கூடாது என விடிய விடிய நடந்த வழக்கு இருபத்தி மூணு தீர்மானங்கள் நிராகரிப்பு ஓபிஎஸ் மீது பாட்டில் வீச்சு வைத்தியலிங்கம் சிவி வி சண்முகம் போர்பரணி என அதிமுக பொதுக்குழு பொங்கல் இன்னும் பொங்கிக் கொண்டே இருக்கிறது அதிமுக பொதுக்குழுவிலும் அதை ஒட்டிய நிகழ்வுகளில் நடந்த இருபது விஷயங்களை நாம் இப்போது பார்ப்போம் ஒன்று ஐந்தில் ஒரு பகுதி பொதுக்குழு உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டால் பொதுக்குழுவை ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் கூட்ட வேண்டும் இது மேண்டேட்டரி அதாவது கட்டாயம் என்கிறார் சி வி சண்முகம் பொதுக்குழுவில் கட்சியின் வரவு செலவு கணக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்பதும் கட்டாயம் அந்த கட்டாய கடமையை பின்பற்றாத போது அந்த செல்லுமா என பலரும் ஒரு கட்சியின் உள்கட்சி விவகாரத்தில் தகராறுகளில் தலையிட்டு பஞ்சாயத்து செய்யும் வேலை நீதிமன்றத்துக்கு இல்லை இது தேர்தல் ஆணையத்தின் வேலை என்கிறார் சி வி சண்முகம் இந்த உள்கட்சி தகராறுகளை நாங்கள் தலையிட்டு பஞ்சாயத்து செய்கிற வேலை நீதிமன்றத்துக்கு இல்லை ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினாறு டிசம்பரில் கூடிய பொதுக்குழுவில் அதிமுக பொதுச்செயலாளராக சசிகலா நியமனம் செய்ய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அடுத்து வந்த சில வாரங்களில் பன்னீர்செல்வம் தர்மயுத்தம் நடத்தினார் சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா சிறக்கி போனார் இரண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி கூடிய அதிமுக பொதுக்குழுவில் சசிகலா பொதுச்செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்கி தீர்மானம் நிறைவேற்றினார்கள் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக ஓ பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமியும் தேர்வு செய்யப்பட்டனர் இந்த பொதுக்குழு செல்லாது சட்டத்துக்கு புறம்பானது என கூறி சென்னை உரிமையல் நீதிமன்றத்தில் சசிகலா வழக்கு போட்டார் இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என ஓபிஎஸ் இபிஎஸ் செம்மலை ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர் இப்போ மேட்டருக்கு வருவோம் ஒரு கட்சியின் உள்கட்சி தகராறுகளில் தலையிட்டு பஞ்சாயத்து செய்யும் வேலை நீதிமன்றத்துக்கு இல்லை என சொல்லும் சிவி சண்முகம் தரப்பினர் ஏன் சசிகலா வழக்கில் நீதிமன்றத்தில் முறையிட்டார்கள் மூன்று பொதுக்குழுவில் உறுப்பினரிடம் வழக்கறிஞர்கள் கையெழுத்து வாங்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார்கள் என சிவி சண்முகம் சொல்கிறார் அப்படி கையெழுத்து வாங்கும் படங்கள் எதுவுமே அன்றைக்கு வெளியாகவில்லை இன்னும் சொல்லப்போனால் உறுப்பினரிடம் கையெழுத்து பெறப்படவில்லை என டிவியில் செய்திகள் வெளியாகின மண்டபத்துக்கு செல்லும் நுழைவு வாயில் இருந்து வரிசையாக டேபிள்கள் கட்சி மாவட்ட வாரியாக போட்டிருப்பாங்க பொதுக்குழு அழைப்பு கடிதத்தை காட்டி கையெழுத்து போட்ட பிறகுதான் அரங்கத்திற்குள் பொதுக்குழு உறுப்பினர்கள் செல்வார்கள் இந்த பணியை அதிமுகவின் வழக்கறிஞர்கள் பிரிவினர் செய்வார்கள் இது தொடர்பான படங்களோ காட்சிகளோ எந்த ஊடகத்திலும் இன்று வரை வெளியவரவில்லை நான்கு வைத்தியலிங்கம் தன்னுடைய அடையாள அட்டையும் அனுமதி கடிதத்தையும் காட்டித்தான் பொதுக்குழுவுக்கு வந்திருக்க வேண்டும் ஆனால் அவர் பன்னீர்செல்வம் காரில் சொகுசாக வந்து இறங்கிவிட்டார் என்கிறார் சி வி சண்முகம் சசிகலா பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினராக இல்லாத காலத்தில் கூட பொதுக்குழு கூட்டத்திற்கு அவர் வந்திருக்கிறார் அப்போது ஜெயலலிதாவின் காரில்தான் சசிகலா வந்து இறங்குவார் அப்போது அவரை ஏன் அனுமதித்தீர்கள் ஐந்து அனைத்து பொது உறுப்பினர்களால் பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்படும் விதியை மாற்ற முடியாது ஆனால் அதனை பன்னீர் செல்வத்திற்காக ரெண்டாயிரத்தி பதினேழில் மாற்றப்பட்டது இந்த விதியை மாற்றியது யார் இரட்டை இலையை முடக்கியவருக்கு பொது மன்னிப்பு அளிக்கப்பட்டு பதவியை வழங்க வேண்டும் என்பதற்காக மாற்ற முடியாத விதியை பன்னீர் பன்னீர்செல்வமும் வைத்தியலிங்கமும் மாற்றினார்கள் என நீண்ட விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் சி சண்முகம் ஓபிஎஸ் இபிஎஸ் அணிகள் இணைய வேண்டும் என யார் சொன்னது எதற்காக பேச்சுவார்த்தை நடத்த இரண்டு தரப்பிலும் குழு அமைத்தார்கள் பன்னீருக்கு துணை முதல்வர் பதவியை தர சம்மதித்தது யார் ஆட்சிக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது என்பதற்காக அத்தனையும் செய்துவிட்டு பன்னீர்செல்வமும் செல்வமும் வைத்தியலிங்கமும் மாற்ற முடியாத விதியை மாற்றினார்கள் என பச்சையாக பொய் சொல்லுகிறார் சி வி சண்முகம் மாற்ற முடியாத விதியை மாற்ற முடியாது என அன்றைக்கே சொல்லியிருக்கலாமே அப்போது உங்களை யார் தடுத்தார்கள் கட்சியின் அனைத்து அடிப்படை உறுப்பினர்களால் தான் பொதுச் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற விதியை கட்சியின் பைலாவில் கொண்டு வந்தார் எம்ஜிஆர் இந்த விதியின்படிதான் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அதிமுகவின் பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் கட்சியின் எந்த விதியையை உருவாக்கவோ திருத்தம் செய்யவோ நீக்கவோ பொதுக்குழுவுக்கு முழு உரிமை இருக்கிறது ஆனால் கட்சியின் அனைத்து அடிப்படை உறுப்பினர்களால் தான் பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற விதியை மாற்றவோ திருத்தவோ முடியாது என எம்ஜிஆர் கொண்டு வந்த இந்த விதியை ஏதோ செல்வம் மற்றும் மாற்றிவிட்டார் என்பது போல சி வி சண்முகம் பேசுகிறார் அன்றைக்கு பழனிச்சாமி என பஞ்சிமிட்டாயா சாப்பிட்டு கொண்டிருந்தார் சசிகலா பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட நேரத்தில் சசிகலாவுக்காக அதிமுகவின் விதிகள் தளர்த்தப்படும் என பொன்னையன் சொன்னதற்கு என்ன பொருள் ஏன் சிவி சண்முகம் கண்டிக்கவில்லை ஆறு ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று செயற்குழுவில் கொண்டு வந்த திருத்தத்துக்கு பொதுக்குழுவில் அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும் அங்கீகாரம் பெற மறந்து விட்டார்கள் அதனை நீங்கள் பொதுக்குழுவில் வைக்கவில்லை அதனால் இரட்டை தலைமை தானாகவே காலாவதியாகிவிட்டது என்று கண்டுபிடித்து சொல்லிருக்கிறார் சி வி சண்முகம் ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் அனைத்து பொது உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்கிற திருத்தத்தை ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று கொண்டு வருகிறீர்கள் அடுத்த நாளே ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தலை நடத்தும் அறிவிப்பை வெளியிடுகிறீர்கள் எங்கே பழனிசாமி தேர்வு செய்து பன்னீரை விடுவார்களோ அல்லது பன்னீரை தேர்ந்தெடுத்து பழனிச்சாமியை கலட்டி விடுவார்களோ என அஞ்சி ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் ஒற்றை வாக்கில் தேர்வு செய்ய வேண்டும் என நுணுக்கமாக விதியை வகுத்தார்கள் இவர்களை தவிர வேறு யாரும் போட்டியிடக்கூடாது விருப்ப மனு வாங்கி சென்று கூடாது என்பதற்காக எம்ஜிஆர் மாளிகையை சுற்றி அரண் அமைத்தது பன்னீர் பழனிசாமி ஆதரவாளர்கள்தானே விரட்டி அடித்தத காரணத்திற்காக தற்பொழுது ஓமபுடி பிரசாத் சிங் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்திருக்கிறார் மீறி விருப்ப மனு வாங்க வந்த ஓம்படி பிரசாத்தை இரத்த கலரையில் ஓடவிட்டார்கள் புகலேந்தியின் ஆதரவாளர் மண்டையை பிளந்தார்கள் அன்றைக்கு ஓபிஎஸ் இபிஎஸ் ஆதரவாளர்கள் ஒன்றாக கைகோர்த்து காட்டிய இந்த ஒற்றுமை ஐந்தே மாதத்தில் குலைத்தது யார் இந்த தேர்வுக்கு பொதுக்குழுவில் அங்கீகாரம் பெறவில்லை அதனால் இரட்டை தலைமை தானாகவே காலாவதி ஆகிவிட்டது என்று இப்போது சொல்வதற்கு என்ன தகுதி இருக்கிறது ஏழு நிராகரிக்கப்பட்ட இருபத்தி மூணு தீர்மானங்களில் ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் நியமனங்களை இந்த பொதுக்குழு பதிவு செய்கிறது பாராட்டும் மகிழ்ச்சியும் தெரிவிக்கிறது அங்கீகாரம் கொடுக்கவில்லை எங்கேயும் அங்கீகரிக்க வேண்டும் என சொல்லவில்லை என பேட்டியில் சொல்லுகிறார் சி வி சண்முகம் கொண்டுவரப்பட்டு நிராகரிக்கப்பட்ட அந்த இருபத்தி மூன்று தீர்மானங்களே முதல் தீர்மானம் கிளை நகரம் ஒன்றியம் மாவட்ட பேரூர் இப்படி நியமிக்கப்பட்ட தலைமை கழக நிர்வாகிகள் இந்த பொதுக்குழு பதிவு செய்கிறது அங்கீகாரம் கொடுக்கல எங்கேயுமே அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் சொல்லல இது அப்பட்டமான பொய் அந்த தீர்மான காப்பி ஊடகத்தில் வெளியாகி இருக்கிறது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் உட்பட அனைத்து நிலைகளுக்குமான அமைப்பு தேர்தல்களை வெற்றிகரமாக நடத்தி முடித்து அதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு செயல்பட்டு வரும் நிர்வாகிகள் அனைவருக்கும் ஒப்புதலும் அங்கீகாரமும் வாழ்த்துக்களும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்கிறது என குறிப்பிடப்பட்டிருக்கிறது எங்கேயுமே அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று எட்டு கடந்த காலங்களில் அதிமுக பொதுக்குழு மேடையில் ஒரு வரிசை மட்டும் போட்டிருப்பார்கள் இப்போது நான்கு வரிசைகள் போட்டிருந்தார்கள் இவ்வளவு பேர் அதிமுக பொதுக்குழு மேடையில் அமர்த்தப்பட்டதில்லை கடைசி நேரத்தில் பழனிசாமிக்கு ஆதரவளித்த மைத்திரையின் உள்ளிட்டோர் மேடையில் உட்கார வைக்கப்பட்டனர் ஒன்பது அதிமுக பொதுக்குழு வரலாற்றிலேயே மனசு நிறைய வந்து சென்றிருக்கிறார்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் அடுத்த மாதம் நடக்கும் பொதுக்குழுவிலும் அவர்களின் மனம் கனமாகலாம் பத்து அதிமுக பொதுக்குழுவில் பங்கேற்ற சிலர் போலி கையெழுத்து போட்டிருக்காங்கன்னு சொன்னார் வைத்தியலிங்கம் இரண்டாயிரம் ஆண்டு ஜூன் இருபத்தி மூணாம் தேதி ஆமாங்க பொதுக்குழு கூடிய அதே நாளில்தான் டான்சி வழக்கில் ஜெயலலிதா வாக்குமூலம் அளித்த போது டான்சி நலத்தை என் நிறுவனம் வாங்கியது தொடர்பான ஆவணங்களில் என் பெயரில் உள்ளவை போலி கையெழுத்துகள் என்று கூறினார் அன்னைக்கு ஜெயலலிதா போலி கையெழுத்துன்னு சொன்னாரு இன்னைக்கு வைத்தியலிங்கம் சொல்லியிருக்கார் பதினொன்று பொதுக்குழுவில் இரண்டு முறை பேசினார் அவைத்தலைவர் தமிழ் மகன் உசேன் தான் அவைத்தலைவராக தேர்வு செய்யப்பட்டதற்காக முதல் முறை பேசிய போது அவருடைய பேச்சு இயல்பாக இருந்தது எந்த குறிப்பையும் அவர் வைத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை ஆனால் பொதுக்குழு தேதி அறிவிப்பை வெளியிட்டு இரண்டாவது முறை பேசியபோது போது எழுதி வைத்த உரையைத்தான் படித்தார் இரட்டை தலைமையை ரத்து செய்து ஒற்றை தலைமை தேவை என பொதுக்குழு உறுப்பினர்கள் வைத்த கோரிக்கையை சி வி சண்முகம் வாசித்த பிறகு அடுத்த மாதம் பதினொன்றாம் தேதி பொதுக்குழு கூடும் அறிவிப்பை தமிழ் மகன் உசேன் டெம்ப்ளேட்டாக வெளியிட்டார் நாடகத்தில் காட்சிகள் நகர்வது போல இருந்தன அந்த காட்சிகள் பனிரெண்டு அடுத்த பொதுக்குழு தேதியை தமிழ் மகன் உசேன் அறிவிப்பதற்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி ஒரு காகிதத்தை தனது பக்கத்தில் இருந்த தமிழ் மகன் உசேனிடம் கொடுத்ததை யாரும் கவனிக்கவில்லை அதனை தமிழ் மகன் உசேன் தன் பாக்கெட்டில் பத்திரப்படுத்தி கொண்டார் அந்த காகிதத்தில் இருந்த செய்தியைத்தான் அவர் மேடையில் படித்தார் பதிமூணு அனைத்து தீர்மானங்களும் நிராகரிக்கப்பட்ட பிறகு இரங்கல் தீர்மானம் மட்டும் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் பதினாலு இரண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறு பொதுக்குழு உறுப்பினர்கள் கையொப்பம் கோரிக்கை விண்ணப்பத்தினை வாசித்தார் சி வி சண்முகம் அன்னைக்கு அதிகாலை வரை நீதிபதிகள் முன்பு விசாரணை நடந்த நிலையில் இரண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறு வருடமும் ஓவர் நைட்டில் எப்படி கையெழுத்து வாங்கியிருக்க முடியும் பதினைந்து அதிமுக பொதுக்குழுவில் ஐலிட்ட விருந்துதான் அதுவும் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே பரிமாறப்படும் அசைவம் இன்றைக்கு பொதுக்குழுவில் சைவ விருந்து மட்டும்தான் அளித்தார்கள் எந்த பொதுக்குழுவிலும் இல்லாத வகையில் பவுன்சர்களும் தனியார் செக்யூரிட்டிகளும் சஃபாரி படையும் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் பதினேழு அதிமுக ஆட்சி நலத்திட்டங்கள் ரத்து விலைவாசி உயர்வு சட்டம் ஒழுங்கு தேர்தல் வாக்குறுதியில் நிறைவேற்றாத உள்ளிட்ட திமுக ஆட்சியை கண்டித்து நிறைய தீர்மானங்கள் கொண்டுவரப்பட்டிருந்தது இருபத்தி மூணு தீர்மானங்களும் நிராகரிக்கப்பட்டதால் திமுக ஆட்சியின் மீதான எதிர்ப்பு அதிமுக பொதுக்குழுவில் இல்லை என்று எடுத்துக்கொள்ளலாமா பதினெட்டு ரத்து செய்யப்பட்ட இருபத்தி மூணு தீர்மானங்களில் பெரியார் அண்ணா ஜெயலலிதா ஆகியோருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும் என்ற தீர்மானமும் ஒன்று ஜெயலலிதாவுக்கு பாரத ரத்னா விருது கொடுப்பதை கூட பொதுக்குழு ஏற்றுக்கொள்ளவில்லை போலும் பத்தொன்பது பாரத பிரதமர் மோடிக்கு பாராட்டும் வாழ்த்துக்களும் என்ற தலைப்பில் ஒரு தீர்மானம் வரைவு செய்திருந்தார்கள் அதனையும் நிராகரித்து விட்டார்கள் இதன் மூலம் பாரத பிரதமரையும் அந்த பொதுக்குழு நிராகரித்து விட்டதா இருபது உள்கட்சி தேர்தலில் கிளைக்கழகத்திலிருந்து தலைமை வரையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு பொதுக்குழுவில் ஒப்புதல் பெற வேண்டும் என்பது பைலாவில் இல்லை தேர்தல் நடத்தப்பட்டதையும் நிர்வாகிகள் தேர்வான விவரத்தையும் தெரிவிக்க வேண்டும் என்றுதான் தேர்தல் கமிஷன் விதியில் சொல்லப்பட்டிருக்கிறது என சொல்லியிருக்கிறார் சி வி சண்முகம் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து தன்னை நீக்கியதை எதிர்த்து சசிகலா தொடர்ந்த வழக்கில் ஓபிஎஸ் இபிஎஸ் மற்றும் செம்மலை ஆகியோர் தாக்கல் செய்த பதில் மனுவில் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகிய பதவிகளுக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வழங்கியுள்ளது என குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஏன் இந்த முரண்பாடு